Hello everyone. In the video, we will talk about the limit concept use for function order derivative on the FD find out. See the differentiation of the area. It is an important topic and deal with the Vidyasamana angle. So, which means that the limit concept use for. So, general differentiation. So, differentiation is x change ஆனா y ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா change ஆகும் சோ எவ்வளவு தூரம் change ஆயிருக்கோ அதுதான் அது வந்து differentiation சொல்லுவோம் சோ இந்த கான்செப்ட நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற ஃபார்முலாவை ஈஸியா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ ஜெனரலா டெரிவேட்டிவ்னா நம்ம f dash of x னு சொல்லுவோம் கரெக்ட்டா சோ f dash of x சோ இங்க क्वेश्चनல என்ன கொடுத்துட்டானா லிமிட் கான்செப்ட் கொடுத்துட்டாங்க அதாவது லிமிட் definition of the derivative இதுல கண்டிப்பா லிமிட்ங்கிறது எக்ஸிட் ஆகுது இப்ப நல்லா கவனிங்க நான் என்ன பண்ண போறேன் எக்ஸ சேஞ்ச் பண்ண போறேன் அதே நேரத்துல எக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால ஒய்யும் சேஞ்ச் ஆக போகுது சி டெரிவேட்டிவோட மெயினான கான்செப்ட் என்ன எக்ஸ் சேஞ்ச் ஆனா ஒய்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து எக்ஸ் னு வச்சுக்கலாம் சோ இத வந்து ஒரு டெல் எக்ஸ் தூரத்துக்கு நான் சேஞ்ச் பண்றேன் சரிங்களா நல்லா கவனிங்க எக்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னை விட நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் இன்க்ரீசிங் பண்றேன் இல்ல டிக்ரீசிங் பண்றேன் ஏதோ ஒன்னு டெல் எக்ஸ் ஆக்டிவிட்டி நான் பண்றேன் சோ மேபி டெல் எக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் மேபி ஒரு 0.1 எடுத்துக்கலாம் சோ இது சேஞ்ச் ஆகுறதுனால இதோட ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் எக்ஸ் இருந்தா ஒய் சோ ஒய் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்ப நம்ம சேஞ்ச் பண்றது எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் சரியா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லென்த் வந்து என்ன இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் இருக்கும் அப்ப இதோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் இருக்கும் சோ இப்போ இந்த கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன் நான் எடுக்க போற சேஞ்சஸ் வந்து வெரி க்ளோஸ் டு ஜீரோ அதாவது லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இப்போ ஒய்யோட பொசிஷன் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாக்குறேன் சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு எக்ஸ்டெண்ட் ஆன டிஸ்டன்ஸா எழுதிக்கிறேன் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் இதுல ஆக்சுவல் ஃபங்க்ஷனை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும்னா ஒய்யோட சேஞ்சஸ் கிடைச்சிடும் அண்ட் டினாமினேட்டரை பொறுத்தவரை எக்ஸோட சேஞ்சஸ் ஸோ எக்ஸோட சேஞ்சஸ்ங்கிறது இங்க டெல் எக்ஸ் மட்டும்தான் அப்ப இங்க டெல் எக்ஸ்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுக்குறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கான் ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நான் என்ன பண்ண போறேன் இங்கே யூஸ் பண்ண போறேன் ஸோ லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அண்ட் எஃப் பிளேஸ்ல எஃப் ஆஃப் எக்ஸ்னா 1 - 2x இப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ்ங்கிற கான்செப்ட் தான் நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ 1 - 2x இருக்கு எக்ஸ் பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் எடுத்துக்கிறேன் அண்ட் டெனாமினேட்டர்ல 3 + x இருக்கு எக்ஸ் பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் எடுத்துக்கிறேன் சரிங்களா இது எல்லாமே சேர்ந்தது தான் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அஸ் யூஸ்வல் கிவன் ஃபங்க்ஷனே எழுதிக்கலாம் 1 - 2x டிவைடட் பை 3 + x எழுதிக்கலாம் அண்ட் டினாமினேட்டர் பொறுத்தவரைய டெல் எக்ஸ் தான் ஸோ டெல் எக்ஸ் மட்டும் நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதுவரையும் நான் எந்த சேஞ்சஸ் பண்ணல ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எழுதுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அதாவது கிராஸ் தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இதை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அண்ட் நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும்னா 1 - 2 × x + x இருக்கு இதை நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் அதாவது இதை இங்க கிராஸ் பண்ணி எழுதுறேன் அப்ப இங்க கிராஸ் பண்ணி எழுதும் போது என்ன ஆகும்னா 3 + x வரும் அடுத்தது அண்ட் இந்த இடத்துல உள்ள மைனஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டு இதை வந்து ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்றேன் அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணும் போது என்ன ஆகும்னா 1 - 2x அண்ட் 3 + x + x சரி இப்போ இதோட ஓவரால் சேஞ்சஸ் ஓவரால் சேஞ்சஸ் என்ன இருக்குன்னா 1 - 3 + x டெல் எக்ஸ்னு இருக்கு அடுத்தது 3 + x அண்ட் ஏற்கனவே டிவைட்ல ஒரு டெல் எக்ஸ் இருக்கு நான் டெல் எக்ஸையும் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன் நல்லா கவனிங்க ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் அண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுமே டினாமினேட்டர்ல ரீட்டைன் பண்ணி எழுதியிருக்கிறேன் இப்போ நியூமரேட்டர் நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண போறோமோ அதை பொறுத்தவரை நம்மளோட ஆன்சர் வந்து இருக்க போகுது ஸோ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 3 ஆல பண்ணிக்கலாம்
சோ 3 ஆல பண்ணா 3 1 into 3 3 and 2 into 3 6 சோ 6 plus del x னு எழுதிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து நாம என்ன பண்ணலாம் x ஆல பண்ணிக்கலாம் 1 into x x 2 into x 2x and இது போக ஒரு x plus del x இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட சிம்பிளிஃபிகேஷன் and minus second one order simplification one into anything anything suppose 3 plus x plus del x and minus 2x ala multiply panna so in the edam minus 2x into 3 ingirathu minus 6x and adithu minus 2x into plus x appo minus 2x square and last one enna pannikalam na minus 2x into del x மைனஸ் டூ எக்ஸ் டெல் எக்ஸ் சரியா இதுக்கு வந்து ஓவரால் வந்து த்ரீ பிளஸ் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் அண்ட் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஒரு டெல் எக்ஸ் சரிங்களா இது வந்து ஓவரால் ஃபங்க்ஷன் இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாம் லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் ஜீரோ ஸோ நியூமரேட்டரா ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா த்ரீ இருக்கு அண்ட் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்கு அண்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டெல் எக்ஸ் மைனஸ் டெல் எக்ஸ் இருக்கு அண்ட் இது போக ஒரு எக்ஸ் இருக்கு அண்ட் மைனஸ் டூ எக்ஸ் ஆல இன்சைட் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் டெல் எக்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணா வர டேர்ம்ஸ் அடுத்தது அடுத்த ப்ராக்கெட் முன்னாடி ஒரு மைனஸ் ஒரு த்ரீ இருக்கு ஒரு எக்ஸ் இருக்கு ஒரு டெல் எக்ஸ் இருக்கு அடுத்தது ஒரு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்கு அண்ட் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு மைனஸ் டூ எக்ஸ் டெல் எக்ஸ் இருக்கு சரிங்களா அண்ட் இதுக்கு ஓவரால் வந்து ஒரு டெல் எக்ஸோட டிஸ்டன்ஸ் இதுல என்னென்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இதுல என்னென்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு பிளஸ் த்ரீ இருக்கு இங்க ஒரு பிளஸ் த்ரீ இருக்கு பட் பிஃபோரா ஒரு மைனஸ் இருக்கனால த்ரீயை கேன்சல் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வேற என்ன இருக்கு ஒரு மைனஸ் டூ எக்ஸ் டெல் எக்ஸ் இருக்கு இந்த இடத்துலயும் ஒரு மைனஸ் ஸோ சைன் வந்து வெளியில மைனஸ் இருக்கனால ஆப்போசிட்டா வரும்போது சேஞ்ச் ஆகும் அண்ட் இது போக வேற என்ன இருக்கு ஒரு எக்ஸ் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் அது போக இங்க மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்க மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்ப ரிமைனிங் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் சிக்ஸ் டெல் எக்ஸ் இருக்கு ஸோ இது போக வேற என்ன இருக்கு ஒரு டெல் எக்ஸ் மட்டும் இருக்கும் அதே மாதிரி டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம் வந்து நம்ம விட்டுட்டோம் அந்த டேர்மையும் நான் இங்க ரீடைன் பண்ணி எழுதிக்கிறேன் ஒன்னு வந்து த்ரீ பிளஸ் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் அண்ட் இன்னொன்னு என்ன இருக்குன்னா த்ரீ பிளஸ் எக்ஸ் சரியா இப்ப சிம்பிளிஃபை பண்ணதை நம்ம என்ன எழுதலாம் அடுத்த ஸ்டெப்ல எழுதலாம் லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அண்ட் நியூமரேட்டர்ல மைனஸ் சிக்ஸ் டெல் எக்ஸ் அண்ட் மைனஸ் டெல் எக்ஸ் இருக்கும் அதாவது இந்த ரெண்டு டேர்மே ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் செவன் டெல் எக்ஸ் வரும் அண்ட் டிவைட்ல அஸ் யூஷுவல் எப்பவும் போல த்ரீ பிளஸ் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் இன்டு த்ரீ பிளஸ் எக்ஸ் இன்டு டெல் எக்ஸ் இதுல டெல் எக்ஸ் டெல் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் டெல் எக்ஸ் பிளேஸ்ல ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் செவன் அண்ட் த்ரீ பிளஸ் எக்ஸ் அண்ட் அடுத்தது த்ரீ பிளஸ் எக்ஸ் ஸோ இதை நம்ம ஓவரால் எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன் சரியா ஸோ நார்மலாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன ஃபார்ம் பண்ணுவோமோ ஸோ அதையும் இங்கே வெரிஃபை பண்ணிடலாம் ஸோ அதோட ஆன்சர் வந்து கரெக்டாக வருதாங்கிறத நம்ம ஒன் மோர் டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கிவன் ஃபங்க்ஷனை அகெயின் வந்து நான் நோட் பண்ணுறோம் ஸோ இதோட ஆல்டர் வே ஆல்டர் வேனா சப்போஸ் கான்செப்ட் டெரிவேட்டிவ் லிமிட் கான்செப்ட் கேட்கலன்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை த்ரீ பிளஸ் சிக்ஸ் ஒன் மோர் டைம் செக் பண்ணிக்கலாம் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை த்ரீ பிளஸ் சிக்ஸ் ஸோ நார்மலானா இதை u by v ஃபார்ம் வரும் ஆக்சுவலி u by v ஃபார்ம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் v by dx u v னு இருந்துச்சுன்னா u by v னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் v ய கான்ஸ்டன்டா வச்சுக்கணும் u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் அடுத்து u ய கான்ஸ்டன்டா வச்சுக்கணும் v ய டிஃபரன்ஷியேட் பண்ணும் டினாமினேட்டர் பொறுத்தவரை டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும் இதுதான் இதோட ஃபார்முலாஸ்
இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரை கான்ஸ்டன்டா ரீடைன் பண்ணிக்கிறேன் அண்ட் நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றேன், அதாவது டி பை டி எக்ஸ் நியூமரேட்டர்ங்கிறது ஒன் மைனஸ் டூ எக்ஸ் அண்ட் மைனஸ் நியூமரேட்டரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றேன் அண்ட் ஓவரால் டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். டினாமினேட்டர்ங்கிறது த்ரீ பிளஸ் எக்ஸ், அதை வந்து நான் ஸ்கொயர் பண்ணி எழுதுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று த்ரீ பிளஸ் எக்ஸ், நியூமரேட்டர் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ அண்ட் மைனஸ் டூ எக்ஸை பண்ணால் மைனஸ் டூ. அடுத்தது ஒன் மைனஸ் டூ எக்ஸ், த்ரீயை பண்ணால் ஜீரோ, எக்ஸை பண்ணால் ஒன்று, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணால் அண்ட் டிவைடட் பை த்ரீ பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், த்ரீ பிளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் டூ அண்ட் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னு அண்ட் ஹோல் டிவைடட் பை த்ரீ பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் அண்ட் மைனஸ் ஒன் அண்ட் ஒன்னு மைனஸ் ஒன்னு அண்ட் பிளஸ் டூ எக்ஸ். அப்போ இதை ஓவரால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், ஒரு மைனஸ் டூ எக்ஸையும் ஒரு பிளஸ் டூ எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா, ஒன்ஸ் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் செவன் பை த்ரீ பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். மேலே நம்ம எழுதியிருக்க ஆன்சரும் ஸோ சேம் ஒன்று தான். ஸோ அப்போ இது என்னதுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, நீங்கள் கொஸ்டின்ல லிமிட் கான்செப்ட் கேட்டால் என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இது வெரிஃபிகேஷன்காண்டி நான் சொல்கிறேன். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோவோட நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.